தனியார் நிறுவனங்களில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றும் சட்ட மசோதா காங்கிரஸ் மதிமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தனியார் நிறுவனங்களில் 12 மணி நேர வேலை என்பது கட்டாயம் அல்ல, தொழிலாளர்கள் விருப்பத்தின் பேரிலேயே நடைமுறைப்படுத்த முடியும் என அமைச்சர்கள் கணேசன் தங்கம் தென்னரசு ஆகியோர் விளக்கம். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம். திருப்பூர் மற்றும் மயிலாடுதுறையில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சூடான் நிலவரம் குறித்து உயர்நிலை குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. இந்தியர்களின் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். காவல்துறையினருக்கான சீருடை படியாக ஆண்டுக்கு 4,500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கைதிகள் தப்பிப்பதை தடுக்க ரிமோட் மூலம் விலங்கிடும் முறை அறிமுகப்படுத்தவும் முடிவு. குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் காப்பாற்ற மாட்டோம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் க்கு ஏன் தடுமாற்றம் என்று முதலமைச்சர் கேள்வி. குற்றவாளி யார் என்பது சிபிசிஐடி விசாரணையில் நிச்சயம் தெரியவரும் என்றும் திட்டவட்டம். வடமாநில தொழிலாளர் விவகாரத்தில் மிகப்பெரிய கலவரம் முன்கூட்டியே தடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் பெருமிதம். வதந்தி பரப்பியதாக 88 வழக்குகளில் 178 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் அறிவிப்பு. காவல்துறை மானிய கோரிக்கை மீதான முதலமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்தது அதிமுக. எதிர்க்கட்சித் தலைவரின் உரையை நேரலை செய்யாததை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நான் முதலமைச்சர், முதலமைச்சர் பதிலுரை சொல்லுவோம், ஆனால் நீங்க தயவு செய்து மரபுபடி நீங்க முதலமைச்சர் பேசுறாங்க, நீங்க விதிப்படி தயவு செய்து அமருங்க. தவறு செய்து அவர் தயவு செய்து நீங்க பேசது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. தயவு செய்து அவையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சர் பதில் உரைக்கு வந்தாச்சு. முதலமைச்சர் நிற்கும் போது மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் எழும்பது முறை அல்ல. மன்னிப்பு கேட்கும் பேச்சுக்கே இடமில்லை, ஆர் எஸ் பாரதி அனுப்பிய நோட்டீஸுக்கு அண்ணாமலை தரப்பில் பதில். சிறுவாணி அணையின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டியிருப்பது பற்றி கள ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும், சற்றுமுன் கிடைத்த தகவல் என குறிப்பிட்டு அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வேங்கை வயல் சம்பவத்தில் ஆயுதப்படை காவலர் உட்பட இருவரிடம் குரல் மாதிரி பரிசோதனை. வாட்ஸ்அப் உரையாடல் தொடர்பாக சென்னை மயிலாப்பூர் தடயவியல் பரிசோதனை மையத்தில் அதிகாரிகள் ஆய்வு. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் இறுதி விசாரணை அறிக்கையை பதிவு செய்ய மேலும் 30 நாட்கள் அவகாசம் தேவை. புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மனு. ஆருத்ரா வழக்கில் அனுப்பப்பட்ட அழைப்பாணையை எதிர்த்து ஆர் கே சுரேஷ் உயர்நீதிமன்றத்தில் மனு. அழைப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஆர் கே சுரேஷின் கோரிக்கை நிராகரிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாய்கிறது பிஎஸ்எல்வி 455 ராக்கெட். புதிய ஒருங்கிணைப்பு வசதியில் ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் ராக்கெட் என பெருமை. திண்டுக்கல் சேலம் தருமபுரி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்திய வேலூரிலும் திடீர் மழை. வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்திருந்த திருப்பதியில் திடீர் மழை, ஆலங்கட்டி மழை பெய்து குளிர்வித்தது. மாத கட்டணத்தை செலுத்தாத பிரபலங்களின் நீல நிற டிக் நீக்கம், ட்விட்டர் நிறுவனத்தின் அதிரடி.
உலகெங்கும் இந்தியர்கள் பறந்து வாழ்கிறார்கள் என்று நாம் பெருமிதப்படும் அதே வேளையில் அங்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் துயர் உருவதும் வழக்கமாகிறது. சூடானில் நிலவரம் அப்படித்தான் இப்பொழுது இருக்கிறது. அங்கு சுமார் 3000 இந்தியர்கள் இருக்கும் நிலையில் அவர்களை மீட்க வேண்டிய நிலை அவசியமாகி இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். சூடானில் உள்ள இந்தியர்களின் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்குமாறு அதிகாரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். சூடானில் உள்ள இந்தியர்களின் நிலைமை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உயர்நிலை குழுவுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். சூடானில் நடந்து வரும் உள்நாட்டுப் போர் காரணமாக அங்குள்ள இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வான்வழியாக தாக்குதல்கள் நடந்து வருவதால் இந்தியர்கள் தூதரகத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. சூடானில் இருப்பவர்களை பத்திரமாக மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சூடானில் உள்ள இந்தியர்களின் நிலைமை, அவர்களை பத்திரமாக மீட்பது உள்ளிட்டவை குறித்து ஆராய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. காணொலி மூலம் நடந்த இந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை இனி நாம் பார்க்கலாம். தீயணைப்புத் துறைகள் மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 101 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதை தொகுப்பாக பார்க்கவிருக்கிறோம். சட்டப்பேரவையில் காவல்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவான பதில்களை தெரிவித்தார். முதலில் காவல்துறை குறித்த தொகுப்பை பார்க்கலாம். நடப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று மானிய கோரிக்கைகள் மீதான தனது பதிலுரையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பேரவை தலைவர் அவர்களே, அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான பதிலுரையின் போது பேசிய அவர், காவல்துறையினரின் செயல்பாடுகளில் குறைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதும் அவை உடனடியாக திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என புகார் இருந்தால் அதை தெரியப்படுத்துங்கள் என கூறிய முதலமைச்சர், அதன் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் தெரிவித்தார். குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றோ, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள் என்றோ புகார் இருந்தால் சொல்லுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன், அதில் உறுதியாக நான் இருக்கிறேன். எந்த குற்றவாளியையும், அது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும், அவர்களை நாங்கள் நிச்சயமா உறுதியாக காப்பாற்ற மாட்டோம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதியாக கூறுகிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அரசு துரிதமாக செயல்பட்ட காரணத்தால் வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் மிகப்பெரிய மோதல் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். மிகப்பெரிய மோதல் ஒன்று அரசின் வேகமான நடவடிக்கைகளால் எப்படி தவிர்க்கப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பரப்பப்பட்ட வதந்திகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். பின் ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து பேசிய முதலமைச்சர், ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியது யார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி எழுப்பினார். இந்த அவையில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசும்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை பற்றி பேசினார். நான் ஒரு கேள்வி மட்டும் எழுப்ப விரும்புகிறேன். 100 நாட்கள் அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டது யார்? அதை மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் சொல்லவே மாட்டேன் என்கிறார். இதனிடையே மா கோரிக்கையானைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பது போராடி பெற்றிருக்கும் உரிமை. ஆனால் தொழிலாளர்களின் பணி நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்ட மசோதா அதிமுக திமுக தவிர பிற கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறியிருக்கிறது. அதையும் தொகுப்பாக பார்க்கலாம். சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 12 தேதி தொழிற்சாலைகள் திருத்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும்போது காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், பாரதிய ஜனதா, மதிமுக, பாமக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. 8 மணி நேர வேலை என்பதை நீர்த்து போகச் செய்கிற 2023 தொழிற்சாலைகள் சட்ட முன்வடிவை திரும்பப் பெறுவதோடு தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று இக்கட்சிகளின் உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் வலியுறுத்தினர்.
மசோதாவை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், இச்சட்டத்தால் எல்லோருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் தற்போது உள்ள நடைமுறைகள் தொடர்ந்து இருக்கும் என்றார். தொழிற்சாலைகள் சட்டம் மத்திய அரசு கொண்டு வருவது என்றும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரவில்லை என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பேரவைக்கு வெளியிலும் இரு அமைச்சர்களும் விளக்கம் அளித்தனர். நடைமுறையில் உள்ள 1948 தொழிற்சாலைகள் சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். வாராந்திர மற்றும் தினசரி வேலை நேரம், வரம்பு முறைகள், ஓய்வு, இடைவேளை, மிகை நேரம், ஓவர் டைம், பணிக்கான சம்பளம், வாராந்திர விடுமுறை குறித்த எந்த மாற்றமும் இன்றி தற்பொழுது நடைமுறை உள்ளது தொடர்ந்து நீடிக்கும். குறிப்பாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ள 65A பிரிவின் கீழ் விதிவிலக்கு கோரும் நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலைகள் கட்டுப்பாடுகளுடன் தொழிலாளர் நலன் பாதிக்காத வகையில் தொழிலாளர்களின் ஒப்புதலுடன் மட்டுமே நடைமுறைப்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய சூழ்நிலையில் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வருகிற போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கே நம்முடைய வேலை நேரங்களிலே இது குறிப்பிட்ட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த நெகிழ்வுத்தன்மையின் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகுவது, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் இல்லாத நிலையில் திமுக தவிர பிற கட்சிகளின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சூழலில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தொழிற்சாலைகள் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளிநடப்பு செய்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழகம் எங்கும் இது எதிரொலித்திருக்கிறது. வேலை மணி நேரத்தை 12 உயர்த்தும் சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 உயர்த்தி பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் குமரன் நினைவகத்திற்கு முன்பாக AITUC தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கும் விதமாக உள்ள சட்ட மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு AITUC தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 உயர்த்தும் முடிவை அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். சட்டப்பேரவையில் இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர் கோடநாடு வழக்கு குறித்தும் பேசினார். கோடநாடு வழக்கில் CBCID மேற்கொண்டு வரும் விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும், இதில் குற்றவாளிகள் யார் யார் என்பது நிச்சயமாக வெளிவரும் என்றும் சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். நடப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று மானிய கோரிக்கைகள் மீதான பதிலுரையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். கோடநாடு விவகாரம் குறித்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது கோடநாடு கொலை வழக்கில் ஆதாரங்களை சேகரித்து விரைந்து செயல்பட்டிருந்தால் இந்த நேரமெல்லாம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிந்திருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தடுமாற்றம் என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் CBCID நடத்தும் விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், இந்த வழக்கில் குற்றவாளி யார் என்பது நிச்சயமாக தெரியவரும் என்றும் தெரிவித்தார். ஆட்சியை நடத்தி வருகிறோம். அண்மை செய்தி, கர்நாடகத்தில் OPS தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்த இருவரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. ஒருவரது மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்செழியன் மனு மட்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவரது மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. கர்நாடகத்தில் மொத்தம் 3 இடங்களில், காந்திநகர், புலிகேசி மற்றும் ஒரு இடம் என மொத்தம் 3 இடங்களில் வேட்பாளர்களை OPS தரப்பு நிறுத்தியிருந்தது. இந்த மூவரில் நெடுஞ்செழியனின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவரது மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன.
கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் மூன்று இடங்களில் நிற்பதற்கான வேட்பாளர்களுக்கான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மூவரில் நெடுஞ்செழியன் என்பவரது மனு மட்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவரது மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. செய்தியாளர் தமிழினியன் இணைப்பில் இருக்கிறீங்க, கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். பிரகாஷ், அதாவது நேற்றைய தினம்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பை தேர்தல் ஆணையம் முழுமையமாக அங்கீகரித்து விட்டது என்ற ஒரு தோற்றம் இருந்தது. இன்றைய தினம் வேறு ஒரு செய்தி உருவாகியிருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், எடப்பாடி தரப்பில் ஒரே ஒரு தொகுதியில் வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள். அதாவது புலிகேசி நகர் தொகுதியில் மட்டும் நிறுத்தியிருந்தார்கள். ஓபிஎஸ் தரப்பில் மூன்று இடங்களில் தங்களது வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அதாவது புலிகேசி நகர், காந்தி நகர் மற்றும் கோலார் தங்கவயல். அந்த மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் ஓபிஎஸ்இன் வேட்பாளரின் வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தொகுதியில், அதாவது கோலார் தங்கவயல் தொகுதியில், அந்த வேட்பாளரின் வேட்பு மனு ஒரு சுயேட்சையாக ஏற்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் முக்கிய கவனிக்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், காந்தி நகரில் அந்த வேட்பாளருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயருடன் அந்த வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டால், ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருக்கு ஏன் அதிமுகவின் பெயரை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு கர்நாடக மாநிலத்தில் அங்கீகாரம் இல்லை. எனவே இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கின்றது. ஆனால் இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டாலும் அதிமுக என்ற பெயருடன் அந்த வேட்பாளர், ஓபிஎஸ்இன் வேட்பாளர் போட்டியிடுவதால் இன்னும் அதிமுகவின் உரிமை கோரும் போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் அதற்கு முடிவு பெற்றதாக ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இன்னும் தொடரும் போல் தான் தெரிகின்றது. வெங்கட பிரகாஷ், அனைவருமே அதிமுகவின் வேட்பாளர்களாகத்தானே அங்கே மனுக்களை முதலில் அளித்திருப்பார்கள். அப்படி எனும்பொழுது நெடுஞ்செழியனின் மனு மட்டும் ஏன் நிராகரிக்கப்பட்டது? அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் எடுக்கின்ற முடிவே இறுதியான முடிவாக இருக்கின்றது. வெங்கட பிரகாஷ், ஒவ்வொரு வேட்பாளரும் கிட்டத்தட்ட நான்கு மனுக்கள் வரை அவர்கள் அளிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு மனுவில் ஏதேனும் தவறு இருந்தால் அந்த மனு நிராகரிக்கப்பட்டு சரியாக இருக்கின்ற மனு ஏற்கப்படும். இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறையில் புலிகேசி நகரில் வேட்பு மனு தாக்கல் செய்த வேட்பாளர் தன்னை அதிமுக வேட்பாளர் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை அங்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததன் காரணத்தால் அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மற்ற இரண்டு இடங்களிலும் அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரின் மனுக்களை ஏற்று இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஏற்றுக்கொண்டால் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போன்றவற்றில் யார் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள், அதை எதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்று இருக்கின்றார்கள், இதை இபிஎஸ் தரப்பு இன்னும் முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, இதுதான் நிரந்தரமாக அவர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுவாரா என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. இது சட்ட ரீதியாகவும் இபிஎஸ் தரப்பு இதை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பல்வேறு விஷயங்களுக்கு விடை கிடைத்ததாக நேற்றைய தினம் தெரிந்ததில் இன்னும் குழப்பம் தொடர்வதுதான் நாம் புரிந்து கொள்கிறது. வெங்கட பிரகாஷ், தகவல்களை விரிவாக விளக்கியமைக்கு நன்றி. தமிழினியா, கடந்த 14ஆம் தேதி என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். திமுகவின் சொத்து பட்டியல் வெளியிடப்பட்டது அண்ணாமலை அவர்களால். இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ரஃபேல் கைக்கடிகாரம் வாங்கியதன் ரசீதை கடந்த 14ஆம் தேதி அவர் வெளியிட்டிருந்தார். திமுகவைச் சேர்ந்த சில முக்கிய தலைவர்களின் சொத்து பட்டியலையும் வெளியிட்டார். இதில் உண்மை இல்லை என்று தெரிவித்த திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, பொய்யான தகவலை அளித்தமைக்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்தியதற்காக 500 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றெல்லாம் வழக்கறிஞர் மூலம் அறிவிக்கையாக அனுப்பி வைத்தார். இதற்கு தமது வழக்கறிஞர் மூலம் பதில் அறிவிக்கை அனுப்பியிருக்கும் அண்ணாமலை, திமுகவின் சொத்துப்பட்டியல் வெளியிட்ட விவகாரத்தில் மன்னிப்பு கோர முடியாது என்று கூறியிருக்கிறார். மேலும் ஆர் எஸ் பாரதி கேட்டபடி 500 கோடி ரூபாய் இழப்பீடு தர முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். வேங்கை வயல் நிகழ்வு அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிகழ்வில் இறுதி விசாரணை அறிக்கையை பதிவு செய்ய மேலும் 30 நாட்கள் அவகாசம் கோரி
புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரிவாக தொகுப்பில் பாருங்கள். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை விறுவிறுப்படைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை முடுக்கியுள்ளது. கடந்த 4 மாதங்களாக 147 பேரிடம் விசாரணை நடத்தி சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். 11 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்து உள்ள சிபிசிஐடி அவர்களை டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. மனித கழிவு கலக்கப்பட்ட தினத்தில் இது தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் ஆடியோ தகவல் பரிமாற்றம் செய்ததாக ஆயுதப்படை காவல்துறை பயிற்சி காவலர் முரளி ராஜா, கண்ணதாசன் ஆகியோர் மீது புகார் உள்ளது. அவர்களது ஆடியோவின் உண்மைத்தன்மையை கண்டறிய குரல் மாதிரி பரிசோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே இந்த விவகாரத்தில் ஆரம்பத்தில் விசாரித்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ஏற்கனவே குடிநீர் மாதிரிகளை பகுப்பாய்வு சோதனைக்கு அனுப்பியிருந்த நிலையில் அதன் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கலந்த மனித கழிவுகள் ஒரு பெண் மற்றும் 2 ஆண்களுடையது என்று சென்னை தடயவியல் ஆய்வக சோதனையில் தெரியவந்துள்ளது. 11 பேரிடம் டிஎன்ஏ சோதனை நடத்தி முடிவுகள் வந்த பிறகு யாருடைய கழிவுகள் குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்டது என்பது தெரியவரும் என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி விசாரணையை தொடங்கி 100 நாட்கள் கடந்த நிலையில் இறுதி விசாரணை அறிக்கை பதிவு செய்ய மேலும் 30 நாட்கள் அவகாசம் கோரி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சட்டவிரோத லாட்டரி விற்பனை, வனத்திற்குள் முறைகேடாக சாலைகள் அமைக்கப்படுவது போன்றவையெல்லாம் அண்மை காலமாக புதிய தலைமுறையின் கள ஆய்வில் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கிய தகவல்கள் செய்திகள். இன்றும் அப்படி ஒரு முக்கிய பிரச்சினையை பற்றி பேசவிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் நடந்திருப்பது புதிய தலைமுறை மேற்கொண்ட கள ஆய்வில் அதிரவைக்கும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன, பாருங்கள். நாம் தற்போது கேரள மாநிலம் அட்டப்பாடி கூலிக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லிப்பதி என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆறு என்பது சிறுவாணி ஆறு. 5 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறது. 90% பணிகள் முடிந்த தருவாயில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சிறுவாணி ஆற்றில் கேரள பகுதியில் கூலிக்கடவு பகுதியில் செக்டேம் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள் கட்டுவதற்கு தீர்மானம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மழைக்காலத்தில் சிறுவாணி அணையின் முழு கொள்ளளவை 52 அடி உயரத்துக்கு தேக்க விடாமல் கேரள அரசு தடுத்து வருகிறது. கோடை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரையும் சிறுவாணி அணைக்கு வராமல் தடுத்து தடுப்பணைகளை கட்டி வருகிறது. சிறுவாணி ஆறும் பவானி ஆறும் காவிரி மேலாண்மை வாரியத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள ஆறுகள். ஆனால் கேரள அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தில் அனுமதி பெறாமல் சிறுவாணியில் தடுப்பணைகளை கட்டி வருவதை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பவானி ஆற்றிலும் இதுபோல தடுப்பணைகளை கட்டியுள்ளது கேரள அரசு. சட்டப்பேரவையிலும் இந்த விவகாரத்தை நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எழுப்பினர். தொடர்ந்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேரள அரசு 70 மில்லியன் வரை நீரை தேக்கும் அளவுக்கு அணை கட்டியிருப்பதாகவும் அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநில அரசு அதிகாரிகளுடன் கூட்டுக்கள ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ். சமூக நீதி, ஆளுநர் விவகாரம் என பல அம்சங்களில் தமிழகத்தோடு இணக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் கேரளம் இந்த நீர் விவகாரங்களில் மட்டும் தனித்து இப்படி செயல்படுவது வேதனை தருகிறது. சட்டப்பேரவை வரை எதிரொலித்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். யூடியூபர் மணீஷ் காஷ்யப் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அடித்துக் கொல்லப்படுவதாக சமூக வலைதளங்களில் பொய் தகவலை பரப்பியதாக மணீஷ் காஷ்யப் மீது இரு மாநிலங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த வழக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மணீஷ் காஷ்யப் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு சட்ட எல்லைக்கு உட்பட்டது என்பதால் வழக்குகளை இணைக்கக்கூடாது என தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. அதேபோல் பீகாரில் தொடர் குற்றச் செயல்களில் மணீஷ் காஷ்யப் ஈடுபட்டிருக்கிறார் என்பதால் வழக்குகளை தனித்தனியாகவே விசாரிக்க வேண்டும் என்று அந்த மாநில அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தனது மனுவில் திருத்தங்களை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மணீஷ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம்
மணீஷ் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது ஏன் என்ற விளக்கத்தை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சூடானில் நீடிக்கும் உள்நாட்டுப் போரில் 400-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சூடானில் ராணுவத்தினருக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையிலான போரால் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. இதுவரை 400-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 3,500-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 55 மருத்துவமனைகள் உள்நாட்டுப் போரால் மூடப்பட்டுள்ளன. போரின் தீவிரத்தால் மருந்துகள் வழங்கலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரமும் துண்டிக்கப்படும் நிலையில் ஜெனரேட்டர்களை இயக்க எரிபொருளும் இல்லாமல் தட்டுப்பாடு நிலவுவதாக சூடான் மருத்துவ கூட்டமைப்பு கூறுகிறது. இதனால் ஏற்படும் அழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் மருத்துவர்கள் அஞ்சுகின்றனர். ஒருவார காலமாக நீடிக்கும் உள்நாட்டுப் போரை நிறுத்தாவிட்டால் நிலைமை மிகவும் மோசமடையும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கிறது. இதற்கிடையே சூடானில் ராணுவம் அல்லாது குடிமக்கள் அரசை நிறுவ ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அந்நாட்டு ராணுவ ஜெனரல் தெரிவித்துள்ளார். நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் 142 மணி நேரத்திற்கு மேலாக செயல்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கலாம். ஆளுநர் உரையாற்றிய நாள் உட்பட 26 நாட்கள் அவை கூடியுள்ளது. மாலையிலும் 8 நாட்கள் பேரவை கூடியது. அவை கூட்டம் 142 மணி நேரம் 47 நிமிடங்கள் நடைபெற்றுள்ளது. மானிய கோரிக்கை மீது 15 நாட்கள் விவாதம் நடைபெற்றுள்ளது. அமைச்சர்கள் 23 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு பதிலுரை ஆற்றியுள்ளனர். அதிக அளவு வினாக்களுக்கு பதிலளித்த அமைச்சர்கள் முதல் 5 பேரில் அதிகபட்சமாக செந்தில் பாலாஜி 17 வினாக்களுக்கு பதிலளித்துள்ளார். சேகர்பாபு 15 கேள்விகளுக்கும், கே என் நேரு 14 கேள்விகளுக்கும், மா சுப்பிரமணியன் 12 கேள்விகளுக்கும், பொன்முடி 10 கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளனர். பேரவையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த 12 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. தகவல் கோரல் என்ற முறையில் 40 முக்கிய பிரச்சினைகள் எழுப்பப்பட்டுள்ளன. அவையில் 15 கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. 24 சட்ட முன்வடிவுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 110 விதியின் கீழ் 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அவையில் 3 அரசினர் தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சேது சமுத்திர திட்டத்தை தாமதமின்றி நிறைவேற்ற மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க, ஆளுநர்களுக்கு கால அவகாசம் நிர்ணயம் செய்ய குடியரசுத் தலைவரை பிரதமர் வலியுறுத்துதல், கிறிஸ்தவராக மதமாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க கோருதல் ஆகிய 3 அரசினர் தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேரமாக பணி நேரத்தை உயர்த்தும் மசோதாவை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்துகின்றனர். எல்லா தொழிற்சங்கங்களும் எதிர்க்கக்கூடிய சூழலில் இதை இப்படி நிறைவேற்றியிருப்பது உண்மையில் மிகுந்த கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வர்ற 21 தேதி தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் சார்பில், தொழிற்சங்கத்தின் சார்பில் இந்த 12 மணி நேர வேலை என்பதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை ஆதரிக்கும். கடைசி வரையில் இந்த இதில் காம்பிரமைஸ் சமரசம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு என்ன வந்தது என்று தெரியல. இதன் மூலம் திமுக அரசு தன் மீது ஒரு கரும்பு புள்ளியை தானே குத்திக் கொள்வது என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த மே தினத்தின் மூலம் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்குகிற இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது கொஞ்சம் கூட நியாயமல்ல, ஏற்புடையதல்ல. இது நிச்சயமா வந்து தொழிலாளிகளை கசக்கி பிழிகிற, அவங்கள வந்து இரத்த வேர்வை சிந்துகிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு தான் ஆளாகும் அப்படின்னா வேற வழி இல்லை. எல்லா ஜனநாயக சக்திகளையும் வருகிற எல்லா கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான போராட்டங்களை தொழிலாளிகளை உழைப்பாளிகளை திரட்டி நடத்த வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படும். இவ்வளவு காலம் போராடி 8 மணி நேரம் உழைப்பே அதிகபட்சம் அவனுக்கு போய் நீங்க 12 மணி நேரம் உழைனா என்ன அர்த்தம்? இது தொழிலாளர் நலச்சட்டம் இல்ல, இது நாசச்சட்டம். அதை நாங்க கடுமையா எதிர்ப்போம், போராடுவோம். சட்டத்தை நீங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தை தவிர முதன் முதலா தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கேரளாவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கு, எதுக்குது? ஆனா கேட்டா நாங்க பாரதிய ஜனதாவை எதுக்குறோம்னு. பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாவே இயங்குது.
பேர் பேர் வைக்கும்போது தொழிலாளர் நலச்சட்டம் வச்சிருக்கு, வேளாண் பாதுகாப்புன்னு வைக்கிறது. எது நாசமாகுதோ அதுக்கு பேர் வேற வன பாதுகாப்புன்னு வைக்கிறது, வனத்தை காடுகளை அழிக்கிறதுக்கு பேர் அப்படி வச்சிருக்கு. அதனால அதை இவங்க தீர்மானம் நிறைவேற்றினாலும் நாங்கள் அதை கடுமையாக எடுத்து போராடுவோம், அதை செயல்படுத்த விட மாட்டோம். அண்மை செய்தி, திரை தென்பட்டதை அடுத்து நாளை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தலைமை காஜி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ரமலான் மாதத்தில் ஷவல் மாதத்திற்கான திரை தென்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் தலைமை காஜி ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த மாதத்திலிருந்து ரமலான் நோன்பு ஒரு மாதமாக நொறுக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளை மேற்கொண்டு சூரியன் மறைந்த பிறகு நோன்பை ஒவ்வொரு நாளும் முடித்து வந்தார்கள். இந்த நிலையில் ரமலான் மாதத்தில் ஷவல் மாதத்திற்கான திரை தென்பட்டதை அடுத்து தமிழக அரசின் தலைமை காஜியின் அறிவிப்பின்படி ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. தொழிற்சாலைகள் சட்ட திருத்த முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து அரசு அளித்திருக்கும் விளக்கத்தையும் பார்க்கலாம். தற்போது நடைமுறையில் உள்ள 1948 தொழிற்சாலைகள் சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு நேர்வுகளில் குறிப்பிட்ட வகை தொழிற்சாலைகளுக்கு மட்டும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் அரசின் பரிசீலனைக்கு பின்பே பணி நேரம் குறித்த விதிவிலக்கு வழங்கப்படும். 12 மணி நேரம் வரையிலான தளர்வான பணி நேரம் தொழிலாளர்களின் விருப்பத்தின் பேரில் மட்டுமே மேற்கொள்ள தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படும். தொழிற்சாலைகளில் குளிர்சாதன வசதி உள்ளிட்ட உகந்த பணிச்சூழல், தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து, அருகிலேயே தங்குமிட வசதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே விதிவிலக்கு வழங்கப்படும். தொழிற்சாலையில் தளர்வான பணி நேரத்தின் அடிப்படையில் வாரத்தில் 4 நாட்களுக்கு 12 மணி நேரம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மீதமுள்ள 3 நாட்களுக்கு முழு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படும். வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் பணிபுரியும் மிகை நேர பணிக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்படும். வாரத்திற்கு அதிக அளவாக 60 மணி நேரம் வரை மட்டுமே பணிபுரிய அனுமதிக்கப்படும். தற்போது பிரிவு 65A கீழ் கொண்டுவரப்படவுள்ள விதிவிலக்குகள் அனைத்தும் தொழிலாளர்களின் விருப்பத்தின் பேரிலேயே நடைமுறைப்படுத்தப்படுமே அன்றி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இளைஞர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெருமளவு பெருகும் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. போப் பிரான்சிஸின் ட்விட்டர் பதிவு டிக் நீக்கப்பட்டுள்ளது, என்ன காரணம் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? பாருங்கள். மாத கட்டணத்தை செலுத்தாத காரணத்தால் பிரபலமானவர்களின் ட்விட்டர் கணக்குக்கான நீல நிற டிக் குறியீட்டை நீக்கும் பணியை அந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கிய பின்னர் பயனர்கள் மாத கட்டணம் செலுத்தினால் மட்டுமே நீல நிற டிக் குறியீட்டை பெற முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மாத கட்டணத்தை செலுத்தாத காரணத்தால் போப் பிரான்சிஸ், அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப், புகழ்பெற்ற தொலைக்காட்சி நெறியாளர் ஓப்ரா வின்ஃப்ரே போன்றோரின் நீல நிற டிக் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், தோனி, விராட் கோலி, அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, விஜய், கார்த்தி, தனுஷ், ஷாருக் கான், குஷ்பு உள்ளிட்டோரின் நீல நிற டிக் குறியீடுகளும் நீக்கப்பட்டுள்ளன. தனி நபர் பயன்பாட்டுக்கான மாத கட்டணம் 8 அமெரிக்க டாலராக, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 650 ரூபாய் என ட்விட்டர் நிறுவனம் நிர்ணயித்துள்ளது. நெடுநிலைமையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள புதிய தலைமுறையின் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்வது நேர்பட பேசு, இணைந்திருங்கள்.